ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் 102வது நாளுக்கான நீட் கேள்விகள் பார்க்கலாம். கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரெகுலராக 100 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டேன். ஃபிசிக்ஸில் 200 கேள்விகள், கெமிஸ்ட்ரியில் 200 கேள்விகள், பயாலஜியில் 200 கேள்விகள் போட்டிருக்கேன். நீ எவ்வளோ தூரம் இது உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை புரியலைன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதுக்கு அடுத்த வர வீடியோஸ் நான் பெட்டராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ், பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் ஒரு நிலை சார்ந்த விசைன்றாங்க. நிலைனா என்ன அர்த்தம் நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு அச்சில் ஒரு புள்ளி வந்து நிலை, ஓகேவா, அல்லது நிலை வெக்டார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒரு பொசிஷன் ஒரு இடத்த குறிக்கிறது தான் நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் புள்ளியில் இருக்கிற அந்த விசை மதிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு நிலை சார்ந்த விசை, நிலையை சார்ந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு விசை கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க, எஃப் ஈக்குவல் டு 7 − 2x + 3x² நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு விசையுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. கேள்வியில் தள்ளி கொடுத்துருக்குறாங்க, இந்த விசை 2 கிலோ எடையுள்ள ஒரு சிறிய உடல் மேலே செயல்படுதான். அப்போ நிறைய கொடுத்துருக்காங்க, 2 கிலோ இந்த மாசில் ஆக்ட் ஆகுது. இது என்ன பண்ணுது, 2 கிலோ நிறையுள்ள ஒரு பொருளை 0ன்ற ஒரு புள்ளியிலேருந்து 5ன்ற ஒரு புள்ளிக்கு நகர்த்துது, ஓகேவா. ஒரு நிறைய கொண்ட ஒரு 2 கிலோ பொருளை 0ன்ற ஒரு புள்ளியிலேருந்து 5லேருந்து நகர்த்துது. நகர்த்துறதுக்கு இந்த முழு இடத்துக்குமே நம்ம வேலை பண்ணணும், கரெக்டாக. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளியோட மதிப்பை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க கேள்வியில். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த பொருளை இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நகர்த்துறதுக்கான வேலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வேலைக்கான பொதுவான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, W = F/D. இது எனக்கு சாதாரண விசையை கொடுத்துருந்தாங்கன்னா நான் விசை மதிப்பு எனக்கு தெரியும், ஒரு நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். தொலைவு இங்கே தெளிவாக 0 ல் 5 நகர்த்திருக்காங்க, சிம்பிளாக பெருக்கி போட்டுடலாம். ஆனா இங்க ஒரு நிலை சார்ந்த விசை கொடுத்திருக்கான், ஒரு பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ், அது ஃபார்முலாவாக கொடுத்துருக்கான், ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கான் சமன்பாடாக. இது என்ன சொல்லுது, ஒரு பர்டிகுலர் புள்ளியில் தானே கேட்குது. அப்போ அந்த புள்ளி வந்து, இந்த புள்ளியை நான் உதாரணத்துக்கு இங்கே போட்டிருக்கிறேன், அந்த புள்ளி இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். இது மாதிரி இந்த 5 போகிறதுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புள்ளிகள் இருக்கும். அப்போ ஒரு புள்ளியோட மதிப்பை குறித்து இந்த மொத்த புள்ளியோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், தொகையிடல் பண்ணும், இன்டகிரேஷன் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட புள்ளி கொடுத்து எனக்கு மொத்த மதிப்பு கேட்குறப்ப தொகையிடல், இன்டகிரேஷன் பண்ணும். எல்லைகள் பார்த்தீங்கன்னா 0 ம் 5 ம் வச்சுக்கோங்க, 0 ம் 5 வச்சுக்கோ, இந்த எஃபோட மதிப்பை உள்ள போட்டுக்கும். இதே வேலையோட ஃபார்முலாவே தொகையிடல இன்டகிரேஷனில் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, F × dx. எஃப்ன்றது அந்த விசையும், dx இந்த ஒரு சின்ன புள்ளி. நான் சொன்ன மாதிரி இந்த புள்ளிகளுக்கு இங்கே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் புள்ளி இருக்கு இல்லையா, 0 to 5 இருக்கிறதுனால நம்ம 0 to 5 இதுக்குள்ளே இருக்கிற மொத்த குட்டி குட்டி விசையும் குட்டி குட்டி தூரத்தையும் பெருக்கடிக்கிறேன், எனக்கு ஆன்சர் கிடைக்குன்றாங்க. ஸோ F × dx = ∫0 to 5, தொகையிடல் 0 to 5, எஃபோட மதிப்பு வந்து 7 − 2x + 3x². அந்த டிஎக்ஸ் போட்டுக்கோங்க. =, இப்போ நீங்கள் இதுக்கு மதிப்பு தொகையிடல் பண்ணுங்கள், 7 தொகையிடல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 7x வரும். 2x தொகையிடல் பண்ணிங்கன்னா 2x²/2 வரும். 3x² தொகையிடல் பண்ணிங்கன்னா +3x/3/3 வரும். இது ஏன் இப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை நான் நிறைய வீடியோஸில் விளக்கியிருக்கிறேன், நான் இன்னொரு தடவையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடிப்படையான தொகையிடல் மற்றும் வகையிடல், பேசிக் இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது நீட்டுக்கு படிக்கிறதாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறதாலும் சரி, ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 0 ம் 5 தூக்கி ஒரு ஒரு நம்பருக்கு உள்ளே போடுவோம். முதல்ல இந்த 7 கூட எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 5 போடுவோம், 7 × 5 = 35 கழித்தல் போட்டு இந்த நம்பர் போடணும். 0 ஐ எக்ஸுக்கு பதிலாக போட்டால் என்ன வரும், 7 × 0 = 0 ஆயிடும். இது முதல் நம்பர் கழித்தல். இப்போ ரெண்டாவது நம்பர் போடுவோம், 2 × x², எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுக்கணும். அப்போ 5 × 2 என்ன வரும், 5 × 5 = 25, இங்கே ஒரு 2 = 50. வகுத்தல் கீழே 2 இருக்குது, கழித்தல் 0 உள்ள போடு. 0 ஸ்கொயருடைய மதிப்பு வந்து உங்களுக்கு 0 ஸ்கொயருடைய மதிப்பு வந்து 0 தான் வரப்போகுது. அப்போ 2 × அங்கே 0 × 2 போட்டிங்கன்னா 0 × 0 = 0 தான் கொடுக்கும், வகுத்தல் 2. இது ரெண்டாவது நம்பர். ப்ளஸ் மூணாவது நம்பர் போட்டிங்கன்னா 3, இங்கே 3 இருக்குது, x³னா என்ன, 5 × 3, 5 × 5 = 5, 125 வரும். அங்கே ஒரு 3 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 பெருக்கினீங்கன்னா 5 × 3 = 6 × 7 375 வரும். ஸோ 375 வகுத்தல் கீழே இருக்கிற 3 கழித்தல் மறுபடியும் 0 இங்கே உள்ள போட்டிங்கன்னா 0 × 3 = 0 தான். அப்போ அந்த மொத்த மதிப்பும் 0 ஆகிடும். அவ்வளோதான், இதை நீங்கள் சிம்பிளாக எழுதுனீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ முதல்ல 35ல் 35ல் 0 போச்சுன்னா 35 இருக்கும், கழித்தல் இங்கே வந்து இந்த மதிப்பு 0 ஆகிடும், 2 × 0 இது முழுக்க 0 ஆகிடும். அப்போ -50/2,
அதே மாதிரி இங்கேயும் இந்த மதிப்பு ஜீரோ ஆகிடுச்சு, வெறும் ப்ளஸ் 375/3 மட்டும் இருக்கும். 35 கீழே எதுவும் நம்பர் இல்லைனா ஒன்று போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கான மீச்சிறு பெருக்கட் மதிப்பு கண்டுபிடிக்கலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3, 2, 1 மூணுமே பொதுவான என்ன நம்பர்னா ஆறாம் நம்பர். ஒன்றாம் வாய்ப்பாட்லேயும் 6 வரும், ரெண்டாவது வாய்ப்பாட்லேயும் 6 வரும், மூணாம் வாய்ப்பாட்லேயும் 6 வரும். ஸோ 6 பொதுவாக பயன்படுத்துவோம். இல்லை அப்படி கண்டுபிடிக்க டவுட் ஆச்சுன்னா மூணையும் பெருக்கிக்கும், 3, 2, 1, 6, 6, 1, 6. இங்கே 1 இருக்குது, இது 6 எப்படி ஆகலாம், இங்கே 6 ஆல் பெருக்கிக்கும். அப்போ மேலேயும் 6 ஆல் பெருக்கணும். 6, 5, 30, 6, 3, 18, 3, 210 கழித்தல். இங்கே 2 இருக்குது, 2 பெருக்கல் 3, அதே மாதிரி இங்கே 50 பெருக்கல் 3, 50, 3, 150. இங்கே 3 இருக்குது, 3 பெருக்கல் 2, அப்போ மேலேயும் 2 ஆல் பெருக்கிக்கோ. அப்போ என்ன வரும், ப்ளஸ்ஸு 2, 5, 10, 2, 7, 14, 14, 1, 15, 2, 3, 6, 6, 1, 7. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் கூட்டி கழித்து வகுக்க வேண்டி தான். 210 750 கூட்டினீங்கன்னா, 210 750 கூட்டினீங்கன்னா 960 வரும். 960 கழித்தல் இந்த 150 வகுத்தல் 6. 150 960 150 கழிச்சிங்கன்னா 0, 1. இது வந்து உங்களுக்கு 810 கொடுக்கும். ஸோ 810/6 இதை நீங்கள் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, 810 6 கொண்டு வகுக்கலாம். 6, 1, 6, 2, 1, 6, 3, 18, மீதி ஒரு 30 வரும். 6, 5, 30. ஸோ 135 ஜூல்கள் வந்து உங்களுக்கு பதிலாக கிடைக்கும். இங்கே இருக்குப்பார், பதில்களே ஜூலில் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதனால ஜூலில் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கிற விசையை கொடுத்துட்டு மொத்தமாக ஒரு பொருளை நகர்த்துறதுக்கான உங்களுக்கான வேலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒர்க் டன் டு மூவ் தி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஒரு புள்ளியோட விசை தெரிஞ்சிருக்கு, மொத்த விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதை வச்சுட்டு டோட்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேலையுடைய தொகையிடல் ஃபார்முலா. வேலைக்கும் விசைக்கான ஒரு உறவு இது கொடுக்குது. இது டைரெக்டாக விசையை கொடுத்தா பயன்படுத்துங்க. ஒரு புள்ளி விசை, ஒரு நிலை சார்ந்த விசை கொடுத்தா இதை பயன்படுத்தணும். மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த தொகையிடலாம் அடிப்படை. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. நேரத்துக்கு தெரியலனா கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, P204 ஒரு விசையாளி இருக்குது, ஒரு டர்பைன் இருக்குது. டர்பைன்னா அது ஒரு இயந்திரம், நீராவியால் இயக்கப்படும் இயந்திரம். இந்த இயந்திரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட உயரத்துலேருந்து இந்த டர்பைன் மேலே தண்ணி ஊற்றுறாங்க. அந்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ வேகத்தில் தண்ணி ஊற்றுதுன்னா 15 கிலோமீட்டர் பெர் வினாடிக்கு தண்ணி ஊற்றுது. ஒரு வினாடிக்கு 15 கிலோ தண்ணி வந்து கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? இதனால் என்ன ஆகுது, தண்ணி வந்து இது மேலே படும், இந்த மெல்ல மெல்ல சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இப்படி இப்படின்னு இதில் வந்து குச்சி வச்சுருப்பாங்க, தண்ணி இதில் விழும், அப்படியே வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஓகேவா? சுத்த ஆரம்பிக்கிறப்ப உராய்வுகள் மூலமாக தண்ணி உழுவுற மாதிரியும் ஒரு உராய்வு நடக்கும். இல்லை சுற்றுறப்ப இதுக்கு வந்து கம்பி நடுவில் இருந்துச்சுன்னா அதனால் ஏற்படுற உராய்வுகள் 10% ஆற்றல் வந்து இழந்துருதான். அப்போ எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு ஆற்றல் விட எவ்வளோ திறன் வந்து உங்களுக்கு உற்பத்தி பண்ண முடியும் இந்த நீராவினால? கொடுக்கப்பட்ட மதிப்புகள் வச்சு இதோடைய திறனை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், சின்ன ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வந்துட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 60 மீட்டர், 60 மீட்டர் ஹைட்லேருந்து தண்ணி கீழே உழுது அட் ரேட் ஆஃப் 15 kg/s. இதை நல்லா கவனிங்க, 15 kg/s கொடுத்துருக்காங்க. ஏன் கிலோகிராம் இருக்குது, அதை நம்ம நிறைன்னு எடுத்துக்கலாமா, பை வினாடி, வினாடியே காலம்னு எடுத்துக்கலாம். இதை வச்சுக்கோங்க, இதை பின்னாடி நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? அதே மாதிரி உராய்வுகள் ஏற்படுது, அதில் 10%. ஸோ கிடைக்கிற பதிலில் 10%ஆக குறைச்சிடணும். ஏன்னா ஆற்றலில் இழந்துட்டோம், அப்போ கிடைக்கிற மொத்த திறன்லேருந்து 10% கம்மி பண்ணுறோங்க பவர்லேருந்துட்டு. இப்போ பவருடைய ஃபார்முலா பார்க்கலாம். பவருடைய திறனுடைய ஃபார்முலா வந்து செய்யப்பட்ட வேலை பை காலம். நீ ரொம்ப கம்மி நேரத்தில் நிறைய வேலை பண்ணனா அப்போ அங்கே உன்னுடைய திறன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஒருத்தர் வந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகிறாரு, ரொம்ப வயசு வெயிட்டு வலிமை கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவார், அந்த மூட்டையை தட்டி தருமாறி ரொம்ப நேரமாக கழித்து உள்ளே கொண்டு போகிறாரு. சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி நேரத்துலேயே கொண்டு போயிடுவார். ஸோ அதிகமாக அவரு தான் திறன் இருக்குது. அப்போ ஒர்க் டிவைடட் பை டைம், கொய்யப்பட்ட வேலை பை காலம். ஓகேவா? காலம் கம்மியானால் திறன் அதிகமாக இருக்கும் கீழே இருக்கிறதுனால. இப்போ இதனுடைய ஃபார்முலா வச்சு நம்ம பயன்படுத்துவோம். செய்யப்பட்ட வேலைக்கு வந்து நம்ம நிறைய ஃபார்முலா பார்த்தோம் போன வீடியோவில். போன கேள்வியில் பார்த்தீங்கன்னா எஃப் பெருக்கல் டின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு புள்ளி விசை கொடுத்துருக்காங்கன்னா எஃப் இன்டூ டிஎக்ஸ்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே வேலைக்கான இன்னொரு ஃபார்முலா வந்து எம்ஜிஹெச். இதெல்லாம் வேலைக்கான பல ஃபார்முலாஸ். ஸோ வேலையை சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கும். இது எல்லாமே பெரும்பாலும் நீட்டுக்கான கேள்விகள் இருக்காது, அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே எனக்கு உயரம்னு பேசியிருக்காங்க, எனக்கு எம் இதோடைய மதிப்பில் தான் நான் எடுக்க முடியும், டி எடுக்க முடியுன்றப்ப நான் எம் உயரம்லாம் இங்கே இருக்கனால இதை நான் பயன்படுத்த போகிறேன். அப்போ அது டபிள்யூக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா எம்ஜிஹெச்னு போட்டுக்கலாம். கீழே வந்து டி இருக்குது. கேள்வியில் எம் வந்து கொடுத்துருக்காங்களா, எம் வந்து எம் பை டின்னு கொடுத்துருக்காங்க.
கேஜி பை செகண்ட் எம் பை டி, அப்போ மேலே இருக்கிறது உங்களுடைய கிலோகிராம் நிறை, அது 15 எடுத்துக்கோ. ஜி வந்து ஈர்ப்பு விசை, அதுவும் கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்க, அதோடைய மதிப்பு 10. பெருக்கல் உயரம், உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க கேள்வியில். ஸோ 60 டிவைடட் பை காலம், காலம் வந்து இது என்ன, 15 கிலோகிராம் பெர் செகண்ட், ஒரு வினாடியில் 15 கிலோ, அப்போ ஒரு வினாடி தான் இங்கே காலம். இது மூணையும் வந்து பெருக்குங்க. ஸோ 15 10 பெருக்கினீங்கன்னா 150 வரும், பெருக்கல் 60. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 900 வருமா, ஓகேவா? 900 பவருடைய திறனுடைய அலகு வந்து வாட்டு. ஸோ 900 வாட் அல்லது 9 கிலோ வாட்னு எழுதலாம், கரெக்டாக. இது மொத்த ஆற்றல், இதுலேருந்து 10% குறைக்கணும் இல்லையா, இதுலேருந்து 10% குறைக்கணும். 10% குறைக்கிறது என்ன பண்ணலன்னா 10/100 எழுத போகிறோம். இந்த விகிதத்தை கண்டுபிடிச்சி கழிக்க போகிறோம், ஓகேவா? 10% கண்டுபிடிச்சி இந்த மொத்த 9 கிலோகிராமில் கிலோவோல்ட்டை கழிச்சிடலாம். ஸோ இது என்ன பண்ணோம், 9 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 வரும் பை 100. இது வகுத்திங்கன்னா 9/10 வரும். ஸோ 10 கொண்டு 9 வகுக்கிறப்ப முதல்ல வகுக்க முடியாது, ஏன்னா 9 நம்பர் தானே இருக்குது, குறைஞ்ச பார்த்தா 10வது இருக்கணும். அப்போ 0 வச்சுருக்கோங்க, அப்புறம் 0 போட்டு 10 9 90 ஆகிடும். ஸோ இதனுடைய மதிப்பு 0.9. இத்தனை வால்ட்டு எலர்ஜி இழந்திருக்கிறோம். மொத்தமாக எனக்கு எவ்வளோ கிடச்சிது, 9 கிலோவாட் கிடச்சிது. 9 கிலோவாட்லேருந்துட்டு 0.9 வாட்டை கழிக்க போகிறோம், கிலோவாட்டை கழிக்க போகிறோம். இப்போ கழிச்சிங்கன்னா வரும், 9.09 போச்சுன்னா 8.1 கிலோவாட்னு வரும். இதுதான் நமக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸி, ஆரம்பத்துடைய திறனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த திறனுடைய மதிப்புலேருந்து ஆற்றல் வந்து 10% இழந்துருக்கு இல்லையா, அப்போ கிடைக்கப்பட்ட மதிப்புலையும் 10% குறைக்கிறேன். 10% குறைச்சி கழிக்கிறப்ப எனக்கு 8.1 கிலோவாட்னு ஆன்சர் கிடைக்குது, ஓகே. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா C-203. இதுவும் நம்ம புக்கில் பெருசாக இருக்காது, கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், இதுவும் வந்துட்டு கவனமாக பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, இந்த படத்தில் ஒய் அச்சு அப்படின்றது எதை கொடுத்துருக்காங்கன்னா நிலை ஆற்றலை கொடுத்துருக்காங்க. ஒய் அச்சுன்றது பொட்டன்ஷியல் எனர்ஜியை குறிக்குது, நிலை ஆற்றலை குறிக்குது. அல்ல மற்றும் எக்ஸ் அச்சு என்ன கொடுக்குறாங்க, அணுக்கருவின் தூரம். ஒரு அணு வந்துட்டு உதாரணத்துக்கு இங்கே இருக்குது, இன்னொரு அணு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். இதோடைய இந்த அணுக்கருன்றது மதியில் இருக்குது, இந்த கருவுன்றது இங்கே இருக்குது மதியில் இருக்குது, இதுக்கு இடைப்பட்ட தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கரெக்டாக? இந்த ரெண்டு அணுக்களுக்குள்ளே எந்த ஒரு உறவுமே கிடையாது, எந்த ஒரு வினையுமே நடக்காது, ஏன்னா ரொம்ப தொலைவில் வச்சுருக்கிறோம், ஓகே. அந்த அணு பக்கத்தில் வர வர என்ன ஆகணும், உதாரணத்துக்கு அந்த அணு இங்கே பக்கத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் என்ன வந்து என்னன்னா இந்த அணுக்கரு இருக்கு இல்லையா, இது வந்து நேர் மின்சுமை கொண்டதாக இருக்கும், ப்ளஸ் சார்ஜ், ஏன்னா அதில் ப்ரோட்டான்கள் இருக்குது, அது ப்ளஸ் சார்ஜ் கொண்டிருக்கும். அதே சமயத்தில் எலக்ட்ரான்கள் இந்த பாதையில் சுற்றிட்டு இருக்கும். இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானத்தை பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், இவங்க இந்த பக்கம் இருக்க எலக்ட்ரான் இழுக்க ஆரம்பிப்பான், ஏன்னா எலக்ட்ரான்கள்லாம் எதிர் மின்சுமை கொண்டது, நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். இப்படி இழுக்கிறப்ப இதுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு விசை உருவாகும். இப்போ இதையே நம்ம எப்படி கரெக்டாக பிடிக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்குது, ரெண்டுமே நான் பக்கத்தில் கொண்டு வரேன், பக்கத்தில் கொண்டு வந்தேன்னா ரெண்டு ஒன்று கொண்டு ஈர்க்கப்பட்டு நமக்கு ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாக ஆரம்பிக்கும், ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து உருவாக ஆரம்பிக்கும், ஓகேவா? இது வந்து மோனோஅட்டாமிக் மாலிக்யூல், ஒரே அணு கொண்ட ஒரு மூலக்கூறு, அதுதான் இங்கே படமாக விளக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த எக்ஸ்ன்றது அணுக்கருகளுக்கு உள்ள தொலைவு, இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், நியூக்ளியஸ்க்கு இடைப்பட்ட தூரம். அப்போ இந்த பக்கம் இங்கே இருந்துச்சுன்னா ரெண்டு அணுவும் தொலைவில் இருக்குன்னு அர்த்தம், பக்கத்தில் வர வர அந்த அணு வந்துட்டு அது ஒரு இடைவெளி குறைஞ்சிட்ருக்கு. ஸோ உதாரணத்துக்கு இந்த புள்ளி எடுத்துக்கும், இங்கே இந்த எக்ஸ் அச்சில் மதிப்பு இங்கே இருக்குது கிட்டத்தட்ட, அப்போ ரொம்ப தொலைவில் இருக்குன்னு அர்த்தம் அணு வந்துட்டு, ஏன்னா எக்ஸோட மதிப்பு அதிகமாகச்சுன்னா தூரம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ பக்கத்தில் வருது, பக்கத்தில் வருது, பக்கத்தில் வருது, பக்கத்தில் வருது, பக்கத்தில் வருது, பக்கத்தில் வருது, கொஞ்சம் இப்படியே பக்கத்துலேயே வருது. அதோடைய ஆற்றலில் இது இப்போ தானே இதுதான் நிலை ஆற்றல் இல்லையா, அதோடைய ஆற்றலில் எந்த மாற்றமும் நடக்கலை, நேர் கூட வருது, டக்குன்னு இறங்கிடுச்சு கீழே, ஆற்றலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான், இந்த பர்டிகுலர் இடத்துல தான் ரெண்டு அணுக்களும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம், மறுபடியும் அந்த ஆற்றல் மேலே ஏறுது. இதை தான் படமாக கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் புள்ளியில் தான் அணுக்கள் ரெண்டும் சேர்ந்து மூலக்கூறாக மாறுது, ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து மாலிக்யூல்ஸாக மாறக்கூடிய. ஸோ இதிலிருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா பிணைப்பு ஆற்றலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பாண்ட் எனர்ஜியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. பிணைப்பு ஆற்றல் என்ன, ஆற்றல் இந்த புள்ளியில் நிலையாக இருந்திருக்கு, நிலை ஆற்றல் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்திருக்கு, இவ்வளோ தான் இறங்கி போயிடுச்சு. அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மதிப்பு தான் உங்களுக்கு பிணைப்பு ஆற்றலுடைய மதிப்பு. அப்போ என்ன ஆன்சர் வரும், பியையும் ஏவையும் கழிக்கணும், அப்போ பி மைனஸ் ஏ தான் நமக்கான ஆன்சர், ஓகேவா?
அதே மாதிரி இது பிணைப்பு ஆற்றல் இல்லையா, அதே பிணைப்பு நீளம், இந்த ஹச்சுக்கும் ஹெச்சுக்கும் உண்டான இந்த கோடு இருக்குல்லையே அதோட நீளத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஒய் மதிப்பை கண்டுபிடிச்சினா, அதாவது ஒய் அச்சில் இருக்க மதிப்பை கண்டுபிடிச்சினா உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். இந்த எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சினா உங்களுக்கு நீளம் கிடைக்கும். அப்போ இப்படி கூட கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஜீரோன்னு வச்சுட்டு இங்கே ஏன்னு வச்சுட்டு இந்த ரெண்டுக்கும் உள்ள நீளத்தை கண்டுபிடிங்க இந்த மூலக்கூறுக்குன்றப்ப, நீ என்ன பண்ணும், இந்த ஏவையும் ஜீரோவையும் கழிச்சு ஆன்சர் எழுதணும். ஸோ எக்ஸ் அச்சில் இருக்கிற மதிப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிணைப்பின் நீளத்தோட மதிப்பு கிடைக்கும், பாண்ட் லென்த் கிடைக்கும். ஒய் அச்சில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிணைப்பின் ஆற்றல் கிடைக்கும். இதுதான் இதுக்கான வித்தியாசம். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து பி. இப்போ அடுத்து நம்ம C204 பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, கவனமாக பாருங்கள். இதில் எந்த ஒரு மூலக்கூறு வந்து பாராகாந்தத்தன்மை கொண்டிருக்குன்னு கேட்குறாங்க, பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நைட்ரஜன் பாருங்கள். இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு நைட்ரஜனுக்கு 1s2 2s2 2p3, இன்னொரு நைட்ரஜனுக்கும் அதே தான், 1s2 2s2 2p3. ரெண்டு நைட்ரஜன் இருக்கனால ரெண்டு தடவை எழுதியிருக்கேன். இதுக்கு நம்ம வந்து எலக்ட்ரான்களை, இது ரெண்டும் பிணைய போகுது இல்லையா, ரெண்டு சிரிஞ்சு பிணைய போகுது. அதுக்கு நம்ம பிணைப்புக்கான எலக்ட்ரான்களை நம்ம பரிமாறப்போகிறோம். முதல் நைட்ரஜன் இங்கே எழுதிக்கலாம், இன்னொரு நைட்ரஜன் இங்கே எழுதிக்கலாம். ஸோ முதல்ல நைட்ரஜன் என்ன இருக்குது, எஸ் இருக்குது. எஸ்ஸில் ரெண்டு எலக்ட்ரான் வச்சுக்கோம், ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்குது, எஸ் இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான் வச்சுக்குது, அப்போ இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன இருக்குது, பி இருக்குது, பியில் 6 எலக்ட்ரான் வாங்கிக்கும், ஸோ 3 பாக்ஸ் போடணும். அது மாதிரி இந்த நைட்ரஜனுக்கு போடலாம், இதுக்கும் அதே தானே, 1 1 3 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ 1 எஸ்ஸுக்கு ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்குல்ல, இந்த 2, 2 எஸ்க்கு ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்குது, இந்த 2, பியில் 3 எலக்ட்ரான்கள் இருக்குது, 1 2 3. முதல்ல ஒரு ஒரு பாக்ஸுக்கும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துடணும், அப்புறம் தான் நீங்கள் மற்ற எலக்ட்ரான்கள் நிரப்பணும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் அதே தானே, ஸோ இதையும் போட்டுரும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரான் அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எலக்ட்ரான்களை இந்த மூலக்கூறுகள் நடுவில் எப்படி பகிர்றதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயுமே ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுக்கோ, ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா, ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க பிரியறதுக்கான உரிமையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பேர் சேர்றாங்களே அதுக்கு சேர்றதுக்கான ஒரு பாக்ஸ் வச்சுக்கோம். ஏன்னா இதெல்லாம் எஸ்ஸை குறிக்கிறதுனால, ஒரு எஸ்ஸை குறிக்கிறதுனால ஒரு பாக்ஸ் தான் போடணும், இங்கேயும் ஒரு எஸ் தான் குறிக்குது. பிரியறதுக்கும் அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும். இப்போ இந்த 4 இங்கே ரெண்டு 4 எலக்ட்ரான்கள் இருக்குல்லையே, அந்த ரெண்டை இவன் ஒன்று கொடுப்பான் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு, இவன் ஒன்று கொடுப்பான் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு, இவன் ஒன்று நான் பேக்கப்புக்கு பிரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்வா, இவனும் பிரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கிறேன்றோம். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா, இது 1s-க்கான, இது 1s ஸ்டாருக்கானது, ஸ்டாரை குறிக்கிறது பிரிஞ்சு போகிறதுக்கான எலக்ட்ரான்கள் அப்படின்ட்டு. ஸோ 1s-ல் எந்த பிரச்சனையும் கிடையாது, சேர்றப்பையும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, பிரியறப்பையும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, சூப்பர். அதேமாதிரி இங்கேயும் வந்துடுங்க, இது வந்து 2s-ஐ குறிக்குது, அதே மாதிரி தான். ஸோ சேர்றதுக்கு ஒரு பாக்ஸ், பிரியறதுக்கு ஒரு பாக்ஸ், ஏன்னா எஸ்ஸுக்கு ரெண்டு எலக்ட்ரான்கள் தான் வச்சுக்க முடியும். ஸோ இந்த 4 இவன் ஒன்று கொடுக்குறான், இவன் ஒன்று கொடுக்குறான், இவன் ஒன்று கொடுக்குறான், இவன் ஒன்று கொடுக்குறான், இவன் பிரிஞ்சு போகிறதுக்கு, இவன் சேர்ந்துருக்கிறதுக்கு, இதுவும் கரெக்டாக போயிடுச்சு. இங்கே வருவான், இங்கே 3 பாக்ஸ் பயன்படுத்துகிறோம், கவனமாக பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே பியில் பார்த்தீங்கன்னா 3 பிணைப்புகள் இருக்கும். முதல் பிணைப்பு வந்துட்டு சிக்மா பாண்டையும் மீதி ரெண்டையும் பை பாண்டையும் குறிக்கும். ஸோ 3 பாக்ஸ் போடுறப்பையும் பிரித்து போடணும், 2 பாக்ஸ் தனியாகவும் 1 பாக்ஸ் தனியாகவும் போடணும். இந்த ஒரு பாக்ஸ் வந்து இந்த சிக்மா பாண்டை குறிக்கிறது. இதில் எலக்ட்ரான்கள் நிரப்புங்க, 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, 1 2 முதல்ல இவனை நிரப்பிடுங்க, 3 4 5 6 சேர்றதுக்கான கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி பிரிஞ்சு போகிறதுக்கும் நம்ம பாக்ஸ் போடணும், ஆனால் எனக்கு எலக்ட்ரான் நிரப்புறதுக்கு இல்லை. ஓகேவா? அப்போ இதோட நிறுத்திக்குவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரான்களுமே ஜோடியாக இருக்குது. அப்போ ஜோடியாக இருக்கிறது எல்லாமே டயாகாந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நைட்ரஜன் மூலக்கூறு வந்து ஒரு டயாகாந்த பொருள். ஓகேவா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கும். இது மாதிரி நம்ம ஜோடி போடுறப்ப எதுக்காவது ஒன்று தனியாக எலக்ட்ரான்கள் இருக்குது, ஜோடி இல்லாமல் இருக்குன்னா அவன் வந்து பாராகாந்த பொருள். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாருங்களேன். ஹைட்ரஜன் இங்கே எழுதுறேன். ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு வந்து 1s1 மட்டும்தான். அப்போ சின்ன பாக்ஸவே போதும். ஸோ இங்கே ஒன்று ஹைட்ரஜனுக்கு, இங்கே ஒரு ஹைட்ரஜனுக்கு, இது 1s-ஐ குறிக்கிறது. இங்கே இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தானே, ஸோ இவன் ஒரு எலக்ட்ரான் வச்சுருப்பான், இவன் ஒரு எலக்ட்ரான் வச்சுருப்பான். இப்போ சேர்றதுக்கும் பிரியறதுக்கும் பிணைப்பு கொடுக்கணும். ஸோ எஸ் எஸ்ன்றனால இதுவும் எஸ் தான். அப்போ இவன் ஒன்று கொடுப்பான், இவன் ஒன்று கொடுப்பான், அவ்வளோதான் எலக்ட்ரான்கள். இங்கே தனி ஜோடியெலாம் இல்லை, ரெண்டு பேருமே சரி தனி எலக்ட்ரான்கள் எல்லாம் ஜோடியாக தான் இருக்குது. அப்போ இது பிரச்சனை கிடையாது. அடுத்து நீங்கள் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா 1s2
2s2 2p4. ஓகேவா, இதை போட்டு நிரப்புங்க. இதே மாதிரி தான் ஆக்சிஜனுக்கு முதல் என்ன இருக்குது, ஒரு 1s இருக்குது, அதுக்கு 2 எலக்ட்ரான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 2s இருக்குது, அதுக்கு 2 எலக்ட்ரான் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து பி இருக்குது, பியில் 6 எலக்ட்ரான் வச்சுக்கணும். ஸோ 3 பாக்ஸ் போடணும். அதேமாதிரி இந்த பக்கம், ஏன்னா ஓ2 இல்லையா, இதுவும் அதே தான் இருக்க போகுது. இப்படி இருக்கும். எஸ்க்கு எலக்ட்ரான் நிரப்புங்க, 2s இருக்கு இல்லையா, 2 இருக்குது எலக்ட்ரானுக்கு. ஸோ இங்கே 2, இந்த எஸ்லேயும் 2 தான் இருக்குது. ஸோ இந்த 2, பியில் 4 இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான்களை நிரப்புங்க. ஸோ இங்கே நிரப்புறப்ப என்ன இருக்கும், 4 எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா. ஸோ 1 2 3 4 எலக்ட்ரான் இங்கே வரும். அதே பிறகு இதே தான் இந்த பக்கமும் இருக்க போகுது, ஏன்னா இது ஒரு ஆக்சிஜனுக்கு, இது ஒரு ஆக்சிஜனுக்கு. ஸோ அதே செட்டப் தான், 1 2 3 4. இப்போ ஜோடிகள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான 2 எலக்ட்ரான்கள் இவன் கொடுக்கணும். ஏன்னா இவனும் எஸ் இவனும் எஸ்ன்றதுனால இவனும் எஸ் எஸ் 2 எலக்ட்ரான் தான் அதிகபட்சம் வச்சுக்கணும். பிரிஞ்சு போகிறதுக்கான எஸ்ஸுக்கு 2 எலக்ட்ரான் கொடுக்கணும். 4 இவன் 2 எடுத்துக்குவான், இவன் 2 எடுத்துக்குவான், எஸ் பிரச்சனை கிடையாது. இங்கேயும் அதுதான், சேர்றதுக்கான 2 பாக்ஸு, பிரியத்துக்கு சேர்றதுக்கான ஒரு பாக்ஸு, பிரியத்துக்கான ஒரு பாக்ஸு. 4 எலக்ட்ரானில் இவன் 2 எடுத்துக்குவான், இவன் 2 எடுத்துக்குவான். ஸோ எஸ்ஸில் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. பி வர்றப்ப என்ன ஆகும்னா, முதல்ல சேர்ந்து வாழ்றதுக்கு கொடுக்கணும். முதல்ல இந்த பை பாண்டுக்கு, பை பிணைப்புக்கான 2 பாக்ஸ் போட்டுக்கோ, இந்த 2 பாக்ஸு, அதுதான் முதல்ல நிரப்பப்படணும். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான இந்த சிக்மா பாண்டுக்கான போடணும். அதேமாதிரி பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான அந்த 2 பாக்ஸு, சேர்ந்து பிரிஞ்சு போகிறதுக்கான அந்த 1 பாக்ஸ், இதுக்கு அப்படியே மேலே போடணும். இப்போ எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்குன்னா, 2 3 4 5 6 7 8 இருக்கு இல்லையா. 1 2 3 4 5 6 7 8 இவன் தான் தனி எலக்ட்ரான்களை கொண்டிருக்கான். தனி எலக்ட்ரானில் கொண்டிருக்கனால இவன் தான் பாராகந்தத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். லித்தியத்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம். லித்தியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா, லித்தியத்துக்கு 1s2 2s1 இருக்கும். ஸோ படம் போடுங்க, 1s-க்கு ஒரு பாக்ஸு, 2s-க்கு ஒரு பாக்ஸு, இங்கேயும் ஒரு பாக்ஸு, ஒரு பாக்ஸு. 1s-ல 2 எலக்ட்ரான்கள் இருக்குது, ஸோ 2. 2s-ல 1 தான் இருக்குது, ஸோ 1. இங்கே 1s-ல 2 இருக்குது, இதுவும் 2 போட்டுக்கோ, 1. சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்கும். 4 சேர்ந்து வாழ்கிறது 2 எடுத்துக்கும், பிரிஞ்சு போகிறது 2 எடுத்துக்கும். இங்கே இந்த 2 சேர்ந்து வாழ்கிறதுக்கு மட்டும்தான் 2 கொடுக்கும், பிரிஞ்சு போகிறதுக்கு எதுவும் கிடையாது. எலக்ட்ரான் இல்லைனாலுமே கூட எல்லாமே ஜோடியோட தான் இருக்குது. அப்போ லித்தியமும் நமக்கு பாராகந்தத்தன்மை கிடையாது. எங்கெங்கெல்லாம் முழுமையாக ஜோடியோடு இருக்கோ அதெல்லாம் டையாவாகவும், எங்கெங்கெல்லாம் வந்துட்டு லோன் பேர் தனி எலக்ட்ரான்கள் இருக்கோ அது வந்து பேராவாகவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்றோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து B203 பார்க்க போகிறோம். மியூக்கஸ் ஹெல்ப்ஸ் ஃப்ராக் இன் ஃபார்மிங். சளி போன்ற ஒரு அமைப்பு தவளையில் இருக்கும், அது என்ன மாற்றத்தை கொண்டு வரன்றாங்க. சளி போன்ற ஒரு வளவளப்பான ஒரு அமைப்பு மியூக்கஸ் அப்படின்வாங்க, அது வந்துட்டு தவளையுடைய தோல் பகுதியில் இருக்கும், ஸ்கின்ல இருக்கும். அந்த வளவளப்பான தன்மை தவளையுடைய தோலை கொஞ்சம் ஈரப்பதமாகவே கொண்டிருக்க வைக்கும். ஸோ அந்த சளி போன்ற அந்த பொருள் தான் மியூக்கஸ் அப்படின்வாங்க, அல்லது அது வந்துட்டு தோலுடைய ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு காரணியாக இருக்க போகுது. இது ஒன்று. ரெண்டாவது B204 பாருங்கள், இதுவும் அதை சார்ந்தது தான். தோல் எந்த ஒரு உயிரினத்தில் சுவாச உறுப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ ஒரு உயிரினம் தோல்கள் மூலமாக சுவாசிக்க போகுது, அது வந்துட்டு தவளைகள் தான். தவளைகளுடைய சுவாசம் வந்து இது ஒரு இரண்டாவது சுவாச உறுப்பாக வந்து கருதப்படுது. ஓகேவா, தவளைகள் தோள்கள் மூலமாக ஆக்சிஜனை சுவாசிக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து தவளை தான். இந்த 6 கேள்விகள் நல்லா பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். புரிஞ்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரலாம். தேங்க்யூ, பாய்.